நான் உங்க ஜப்பார் பாய், நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நான் எங்க இருக்கிறேன்னு பாத்து, இவர் வந்து துபாயில ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இவரோட வீடியோஸ் வந்து ரீசெண்டா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இவர் வந்து பிரியாணி ஒன்னு பண்ண சொல்லி தரார்னா பிரியாணி பண்ணவே தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியா கத்துக்கிறாங்க, அதை பார்த்து பண்றாங்க, அதே லெவலுக்கு டேஸ்டும் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ இருக்கு. அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் மக்களுக்கு பிடிக்கிறதாட்டு அந்த கடையில உள்ள ஒரு ஆளே சொல்லியிருக்காரு. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். வந்து அன்வான்ட் திங்ஸ் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். யார் ஆர்டர் கொடுத்தாலுமே அந்த இன்க்ரீடியன்ஸில் எந்த காம்ப்ரமைஸும் ஆக மாட்டோம். இவங்க வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் பேசியிருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக லோ குவான்டிட்டி லோ குவாலிட்டியான பொருளை ஆர்டர் பண்ணுறதில்ல. எல்லாமே அதாவது அந்த குவாலிட்டி ஆட் பண்ணுறது நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறதே கிடையாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்மகிட்ட போகிற மட்டன்லேருந்து எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் சாப்பாடு நல்லா இருக்கணும், மக்களுக்கு வந்து கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலே போதும். அவர் சொல்லுவார், பா என்றைக்குமே எண்ணங்கள் நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் பாய் அப்படின்ட்டு.